இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இந்த மாதிரியான உண்மையாக கூட நல்ல வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட பிரச்சனையாகவும் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்கிறதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான ஆக்ட் என்னென்ன இருக்குது? அதாவது கமர்ஷியலாக செக் வைக்கிறதுக்கான ஆக்ட் அப்படின்னும்போது நம்ம வந்து இப்போ அந்த வாடகை தாய் மூலிமா குழந்தைய வந்து பெற்றுக்கிட்டே இவங்க ஆர்கன்ஸை விற்கிறதோ இல்லை அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து மேடம் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற இந்த பாவர்ட்டியை யூஸ் பண்ணி இங்கே உள்ள அந்த ஏழை தாய்ங்களை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஆக்ட் வந்து நல்ல ஒரு ஆக்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ இந்த திருத்தப்பட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த 2022 இதுலேயும் ஏதாவது லூப் ஹோல் இருக்கா, அதை பயன்படுத்திக்கலாம், இது மாதிரி முறைகேடாக செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இதுலேயும் இருக்கா? இல்லை இதில் எந்த லூப் ஹோலும் இல்லை. இதில் வந்து கரெக்டாக எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்குது. அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க பெற்றுக்கணும் அப்படின்றது, இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் அதாவது வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தான் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ்குள்ள தான் அந்த வாடகை தாய் அவங்க வந்து சரகண்ட் வந்து ரிலேட்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையை பெற்று கொடுக்கறதுக்காக எந்த அமௌண்ட்டும் பே பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டு அப்படின்னா, அதாவது அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணலாம், அவங்களோட ட்ராவல் கன்வீனியன்ஸ் பே பண்ணலாம், அவங்களோட வேஜஸ் பாதிக்கப்படும் போது அதுக்கான அமௌண்ட் பே பண்ணலாமே தவிர வேறு எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இது கமர்ஷியலாகவும் போகாமல் இருக்கும். இதில் எந்த லூப் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த விஷயத்தில் கூட நயன்தாரா அவர்களுடைய விஷயத்தில் கூட இந்த முறைப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு, அப்படி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு பொதுத்தளத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்ட் படி நம்ம பார்க்கும்போது இதில் ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அவங்க வந்து பொதுத்தளத்தில் அதாவது அவங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால அவங்க எல்லா அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்கும், இதனால் பின்விளைவுகள் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், அதனால் அவங்க சட்டத்தை மீறியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனு. அதுவும் இல்லாமல் இந்த ஆக்ட் வந்தது 2021 மேபி அவங்க அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்லும்போது நம்ம வந்து எதுவுமே மேலோட்டமாக பார்த்து முடிவு பண்ண முடியாது. அதுக்கான தகுந்த சான்றிதழ்களோ இல்லை எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராசிக்யூஷன் மூலியமாக தான் வந்து நீதிமன்றம் தான் இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சட்டப்படி இந்த விதிமுறைகளை மீறினால் தண்டனைகள் அப்படிங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆடோ இல்லை வந்து பப்ளிஷ் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ நாங்கள் வந்து இந்த சரகேசி இந்த முறையை நாங்கள் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு வந்து யாரும் ஆட் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி விளம்பரப்படுத்தினால் அவங்களுக்கு விளம்பரப்படுத்தினாலோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணாலோ 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டு. இந்த கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை கமர்ஷியலாக ஆக்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. முறைகேடாக இந்த சரகேசி இந்த சரகேட் மதரை யூஸ் பண்ணி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா கப்பல்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது நம்ம சட்டத்தில்.